சக்தி வெற்றி சீரியல் ஏப்ரல் 17 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, புஷ்பா வந்து ஒரு டம்ளரில் மருந்து கலக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து சங்கிலி வந்து கேட்குறாரு, என்னக்கா கலக்குற அப்படின்னு. அதுக்கு புஷ்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு, கொஞ்ச நாளாக உன் மாமா சரியில்லைன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அதுக்கு சங்கிலி சொல்கிறாரு, என்னக்கா நீ சொல்கிறத தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கு புஷ்பா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இன்றைக்கி நேராக ரங்கநாயகிக்கு கால் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு போச்சு. சக்தி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, சரண்யா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. இதனால் ரங்கநாயகிக்கு கால் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிட்டு உண்மையை சொல்ல போகிறாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சங்கிலி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு, அக்கா விடக்கூடாதுக்கா, இவர் மட்டும் இப்படி பண்ணாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ புஷ்பா சொல்கிறாங்க, இங்கே பாருடா, அதோட வக்கீலுக்கு வேற கால் பண்ணி எல்லா சொத்தையும் மீனாட்சி பேருக்கு எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த வக்கீல் என் பேச்சு கேட்குறவன், அதனால எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லிட்டான், இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சங்கிலி சொல்கிறாரு, அக்கா இது விஷமா அப்படின்னு. அதுக்கு புஷ்பா சொல்கிறாங்க, இது விஷம் இல்லை, இது வந்து வெட்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சங்கிலியும், சரிக்கா நானே கொண்டு போய் கொடுக்குறேன், இதில் இன்னும் கொஞ்சம் மருந்து கலை, அவரை போகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்படின்னு பார்த்து நீதிமணி வெளியில் வராரு. அப்போ சங்கிலி என்ன பண்ணுறாருன்னா, மாமா ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து புஷ்பா வந்து ஒரு டம்ளரில் கஷாயம் கொண்டு வராங்க. கொண்டுட்டு வந்து அதை நீதிமணிகிட்ட கொடுத்து, இங்கே பாருங்கள் இதை குடிங்க, நைட்டு ஃபுல்லாக உடம்பு ஒழிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு நீதிமணி சொல்கிறாரு, நான் எங்கே உடம்பு ஒழிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்ன நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் கொடுத்தா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ புஷ்பா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை குடிச்சிட்டு மட்டும் போங்க அப்படின்னு. உடனே நீதிமணியை நம்பி வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்படின்னு பார்த்து புஷ்பா சொல்கிறாங்க, போயா போ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் காலில் வந்து விழப்போகிற அப்படின்னு புஷ்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீதிமணி நேராக ரங்கநாயகி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஆல்ரெடி நம்ம யமுனாவும் துர்காவும் நம்ம சத்தி வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம யமுனா சொல்கிறாங்க, இங்கே பாருடா நம்ம இங்கே வந்து உண்மையை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு துர்கா சொல்கிறாங்க, ஏற்கனவே சக்தியை கதான் சத்தியம் வாங்கிட்டாலே அப்படின்னு. அதுக்கு யமுனா சொல்கிறாங்க, அவள் சத்தியம் வாங்கினாலும் நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும், ஏன்னா அது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை, இந்த சத்தியத்தை எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சக்தி வந்து ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சமய அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ சக்தி கேட்குறாங்க, உங்கள் ரெண்டு பேரையும் யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு. அதுக்கு யமுனை சொல்கிறாங்க, ஏன் சக்தி நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, இல்லை உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கார் வருது, அதுலேருந்து நீதிமணி இறங்கி வராரு. அப்போ சக்தி கேட்குறாங்க, எதுக்கு அப்பாவை வர சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு யமுனை சொல்கிறாங்க, நான் அப்பாவை வர சொல்லவே இல்லையே அப்படின்னு. அப்போ நீதிமணி நேராக சக்தி கிட்ட வந்துட்டு, இங்கே பாரும சக்தி உள்ளரவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சக்தி கேட்குறாங்க, அப்பா எதுக்காக அப்பா இங்கே வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு நீதிமணி சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. அப்போ எல்லாரும் வராங்க. அப்படின்னு பார்த்து பூஜை வந்துட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீதிமணி சொல்கிறாரு, இங்கே பாரு செவ்வளையே சரியாக கொடுத்துருவோம், ஒழுங்காக வாய் முடிக்கிட்டீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூஜை அமைதி அனுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரங்கநாயகி வராங்க. ரங்கநாயகி வந்ததோட நேராக நம்ம நீதிமணி ரங்கநாயகியை பார்த்து, இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் இங்கே என்னென்னமோ நீங்கள் நீதி கொடுக்குறீங்க, ஆனால் இந்த மாதிரி இந்த வீட்டிலே ஒரு அநியாயம் நடக்குது, ஏங்க எப்படி இருக்கீங்க, நீங்கள் எதுக்காக இந்த பூஜாவுக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ண போகிறீங்க, யார் சொன்னாலும் நம்புங்க, ஆனால் இந்த பூஜா சொன்னால் மட்டும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன விஷயம் இப்போ வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு நீதிமணி சொல்கிறாங்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இரும ஆரம்பிக்கிறாரு. அப்போ சக்தி வந்து தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ நீதிமணி டக்குன்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ரங்கநாயகி சொல்கிறாங்க, குடிச்சிட்டு வந்து உலர வேண்டியதுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நீதிமணி வெளியில் வந்து வாந்தி எடுத்துகிட்டு மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம சக்தியும் துர்கா யமுனா எல்லாருமே செமையாக சாக்காயி ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. அங்கே போன பிறகு நீதிமணியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் வந்து நீதிமணியை செக் பண்ணி பார்த்துட்டு இவர் பாய்சன் சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட நம்ம சக்தி செமைய அதிர்ச்சி ஆகிறாங்க. மூணு பேருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோடை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.